வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சோளம் வந்து வேக வைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு சோளம் எடுத்திருக்கேன். இது வந்து உரிச்சது. இப்போ இது மாதிரி தான் நமக்கு கடையில் கிடைக்கும். இதை வந்து நம்ம மேல் இதெல்லாம் உரிச்சிட்டு சோளத்தை எடுத்துக்கணும். மாதிரி உரிச்சி நம்ம எடுத்துக்கணும். இதை எப்படி வேக வைக்கலான்றத பார்க்கலாம். இப்போ சோளத்தை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதி வந்திருக்கு. இதில் நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம சோளத்தை இதில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாத்திரம் இட்லி பாத்திரம் சின்னதாக இருந்தால் இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி கூட வேக வைக்கலாம். இப்போ நான் இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது அப்படியேவும் நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை பாருங்க, லெமன் கொஞ்சம் எடுத்துட்டு இதில் நான் வந்து மிளகாத்தூளும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எலுமிச்சம்பழத்தை இப்படி தொட்டு சூடாக இருக்கும்போதே இதை நம்ம தடவிடணும். அப்போ தான் அது அதில் நல்லா ஒட்டிக்கும். கடையிலலாம் நமக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம எப்படி சாப்பிடலாம், பெரியவங்க இது மாதிரி காரம் சேர்ந்து கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி ரெசிபி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.